வணக்கம் ரூபினி ஆசை சமையல் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு நண்டு குழம்பு காய் போட்டு செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நண்டு குழம்புக்கு தேவையான நண்டு எடுத்து வச்சிக்கிறோம் நான் ஏற்கனவே ரெண்டு தடவை தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டேன் ஏனா நண்டுல மண்ணெல்லாம் இருக்கும் அதனால நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம மறுபடியும் தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நண்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நண்டு எப்படி க்ளீன் பண்றதுன்னா நிறைய பேர் இதல உள்ள முட்டையெல்லாம் எடுத்துருவாங்க அந்த முட்டையெல்லாம் நம்ம வந்து போட்ற கூடாது நம்ம நண்டு குழம்புக்கு அந்த முட்டை தான் நல்ல வாசனை கொடுக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அந்த முட்டை அதனால நம்ம முட்டையெல்லாம் வந்து எப்போதுமே கீழ போட்ற கூடாது இதல பாத்தீங்கன்னா இந்த ஓட்ல முட்டை இருக்கும் இதெல்லாம் இத போல எடுத்து நம்ம குழம்புல போடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் இந்த சைடுல இருக்கிற பூவை எடுத்துட்டு க்ளீன் பண்ணும்போது கரெக்ட்டா பாத்துக்கங்க இந்த பூவெல்லாம் எடுத்துறலாம் நண்டு வந்து எப்போதுமே நம்ம ஏர்க்கனே கழுவிட்டு தான் அப்புறமா நம்ம நண்டு க்ளீன் பண்ணனும் இந்த சைடு ஓரத்தெல்லாம் பிச்சிட்டு இப்போ புட்டு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான பொருள் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த அளவுல கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளி எடுத்து வச்சிருக்கேன் கரைச்சி நம்ம புளி நண்டு குழம்புக்கு அதிகமா சேர்க்க வேணாம் புளிப்பு ஆயிடும் அதனால கம்மியா ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் மட்டும் கரைச்சி வச்சிருக்கேன் பாத்திரம் அடுப்புல வச்சு நல்லா சூடாயிடுச்சு நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வடகம் போட்டுக்கலாம் வடகம் பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வெங்காயம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் பொரிஞ்சு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி கத்திரிக்காய் போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நண்டு குழம்புக்கு எப்போதும் உப்பு கம்மியாக சேர்த்துக்கணும் உப்பு பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் தேவையான அளவு குழம்பு தூள் போடுறேன் நம்மளுக்கு எத்தனை பேர் அளவு சாப்பிட்ற அளவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தூள் போட்டுக்கலாம் நான் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவில் செய்கிறேன் அதனால் ஒரு 70 கிராம் 80 கிராமில் இருந்து நான் தூள் எடுத்துக்கிறேன் இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம் நான் குழம்புல பூண்டுலாம் சேர்த்துக்கல நண்டு குழம்புல எப்போதும் பூண்டு சேர்த்துக்க வேணாம் பூண்டு சேர்த்தா மீன் குழம்பு வாசனை வரும் அதனால் நான் பூண்டு சேர்த்துக்கல இப்போ கூடவே நண்டை க்ளீன் பண்ணி வச்சா நண்டெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம கொதிக்க வச்சு போடணும்னு இல்லை மீனை தான் கொதிக்க வச்சு போடணும் நண்டு வந்து அப்போவே போட்டுக்கலாம் கூடவே முருங்காவும் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கவானா கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ்வை நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூனு சீரகம் 1 டீஸ்பூனு மிளகு 1 டீஸ்பூனு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்
மிளகு சீரகம் ஏன் போடுறோம்னா நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தாக்கா உடனே சரியாயிடும், அதனால் மிளகு சீரகம் போடுறோம். நம்ம சாதா டைமில் அரைக்கிறந்தால் நம்ம வெறும் தேங்காய் மட்டுமே அரைச்சி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றாதையும் செஞ்சுக்கலாம். தேங்காய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேங்காய் ஊற்றி இப்போது ஒரு கொதி வர வரையில் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஆள் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.